இப்போ என்னன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் பீட்ரூட்லாம் வாங்கி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சுன்னா இது போல் பாருங்கள் பூரணம் பொத்த மாரி ஆகிடும். அந்த மேல் பகுதியெல்லாம் பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பூரணம் பொத்த மாரி ஆகிடும் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் தான் போடுவோம். ஸோ இனி வந்து தூக்கி போட வேண்டாம். இந்த டிப்பு வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது அந்த மேலே தோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த இடத்துல பூரணமாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து தோல் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மேலே அந்த பூர்ணம் பூத்த பார்ட்டு மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து வாடிப்பை இருந்ததுன்னா அது சமைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ அது போல் இருக்க பீட்ரூட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அந்த மேலே இருக்க அந்த பூர்ணம் பகுதியை வந்து கட் பண்ணி கண்டிப்பாக வந்து குப்பையில் வந்து போட்டுடலாம். இப்போ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம பண்ணும்போது நம்மளோட அந்த காய் வந்து நம்ம தூக்கி குப்பையில் தானே போடுவோம், ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம். எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக வந்து இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் மாடி தோட்டம் தான் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து தேவையான உரம் வந்து கிடைக்கிறதில்ல. ஏன்னா தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து தனியாக இருக்கும்போது நல்ல உரம் வந்து கிடைக்கும், பட் நம்ம வந்து ஒரு தொட்டியில் வந்து வைக்கும்போது அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இது போல் நம்ம தூக்கி போகிற பொருளை வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குங்க செடி. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட ரொம்ப செடி இல்லை, ஒரே ஒரு செடி இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய செடி இருந்தது அப்படின்னா ஒரு டம்ளர்ன்றது 2 டம்ளர் 3 டம்ளர் சேர்த்து செடிங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் குறக்குறன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே செடிக்கும் வந்து போடலாம், பட் நான் வந்து இதோட சாறு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இந்த சாறு வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் செடி வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து செடி இல்லைன்றதால கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துட்டு இது போல் அரைச்சிட்டு அதோட சாறு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அப்படியும் வந்து செடிக்கு போடலாம், பட் தொட்டியில் இருக்க செடியாக இருந்தால் இது வந்து மக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் நான் அந்த ஜூஸை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது போல் எடுத்துகிட்டு நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் அப்படின்னா செடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருந்து இது போல் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு நம்ம வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக மாற்றலாம். அதே நேரம் நம்மளோட செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூக்கும், ரெண்டாவது காயும் வந்து வைக்கும். செலவே இல்லாத ஒரு சத்துள்ள ஒரு டானிக்னே சொல்லலாம் இதான். இப்போ இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இது போல் நம்ம செடிக்கு வந்து ஊற்றணும் அப்படின்னா செடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் செடி வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செடிக்கு தேவையான வெயில் வந்து எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து துளிர் விட்டு வருது. ஸோ இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்புக்குள்ளே போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பலாப்பழம்லாம் வாங்கினா அதில் இருக்க சீடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடுவோம், பட் 2-3 இது போல் கொட்டைங்கிறதா வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுவோம். யார் இதை வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பலாப்பழம் கொட்டையெல்லாம் வாங்கினா இது போல் மேலே வந்து இது போல் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு உரிக்க வரும். ஏன்னா நீங்கள் அந்த விதைங்கள்லாம் அப்படியே வந்து வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த தோல் வந்து எடுக்க வராது. ஸோ இது போல் 2 இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து அந்த தோல் வந்து உரிக்கும், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு 2-3 அந்த விதைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேக வைக்க வந்து ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். நீங்கள் வந்து விறகடுப்பு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்படி வேக வைக்க போகிறேன்னா நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து டைரெக்டாகவும் சேர்க்கலாம், ஆனால் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 சீட் தான் இருக்குன்றதால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். நம்ம எப்பவும் போல் 3 இல்லை 4 விசில் விட்டுட்டு நம்ம பருப்பு ஆஃப் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம இதை எடுத்துட்டு நம்ம சாம்பார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு அது ரொம்ப வந்து உரிக்கவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அந்த கட் பண்ண இடத்துலலாம் தோல் வந்து தூக்கிட்டுருக்கு. ஸோ இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிளகு தூள் வந்து அரைப்பீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கத்தோட இது போல் மிளகுத்தூள் வந்து அரைச்சி வைப்போம். ஸோ இது அரைச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த மிளகுத்தூள் வந்து வேஸ்ட்டாக போகாது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரசத்துக்கெல்லாம் வந்து ரசப்பொடியெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் அரைக்கிறவங்க மிளகுத்தூள் வந்து அரைச்சிட்டு அதே ஜார்லேயே வந்து நம்ம ரசப்பொடியை சேர்த்து அரைச்சோன்னா அதில் இருக்க அந்த மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டே ஆகாது. ரெண்டாவது, அந்த மிளகுத்தூளோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்தில் வந்து அந்த ரசப்பொடியில் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் மிளகுத்தூள் அரைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து ரசப்பொடி அரைக்கிறவங்களா இருந்தாக்கா முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மிளகுத்தூள் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு ரசப்பொடியை வந்து நீங்கள் இது போல் அரைச்சி எடுத்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து எந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு பிளேட்டோ வச்சுட்டு இது போல் நீங்கள் அந்த பவுடர்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறையாது. அதே நேரம் இறஞ்சாலுமே அதை மறுபடியும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பிளேட்டு வைக்காது நீங்கள் போட்டிங்கன்னா கீழே தான் வந்து கொட்டும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து யூஸும் பண்ண முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளேட்டில் வந்து சிந்திருந்தாலும் நம்ம எடுத்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரசப்பொடி அரைச்சிட்டு சூடாக இருக்கும்போது மூடி வைக்கக்கூடாது, அது ஆறின பிறகு மூடி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது வேஸ்ட்டாக இருக்கிற அந்த பிளேட்டில் இருக்க பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைக்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் வந்து நம்ம அப்படி தான் வந்து கழுவோம். ஸோ அப்படி வந்து பண்ண வேண்டாம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரசம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் ஒரு சில சின்ன சின்ன டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கிச்சன்லேருந்து எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது, தேவையில்லாத குப்பைக்கும் வந்து போகாது. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரசப்பொடி வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் எப்பயும் போல் போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற காரம் வந்து இன்னொரு ஜாஸ்தியாக தெரியலைங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரசப்பொடியை சேர்த்து ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்புக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணியாரமெல்லாம் செய்யும் போது ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சோடாமா வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்து அரிசி போட்டுக்கிட்டாலும் கூடவே வந்து இந்த ஒரு பொருள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கெட்டியாக இருக்கிற அவல் வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இது போல் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்க அவளும் சேர்க்கலாம், கட்டியாக இருக்க அவளும் வந்து சேர்க்கலாம். நான் வந்து கட்டி அவள் தான் சேர்த்துருக்கேன். அவள் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா ஊறின பிறகு வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகிடும் அவள். ரெண்டாவது வந்து வாஷ் பண்ணவும் வராது. அதனால் நம்ம வந்து அவள் வந்து எந்த இதுக்கு வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். அதுக்கு பிறகு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம், அதாவது மாவு அரைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வந்து தாராளமாக முன்னாடி வந்து அவள் வந்து ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகும்போது அவளையும் அரிசியும் ஒன்றா கலந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இது போல் நம்ம பணியாரம் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மேலே நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. நான் வந்து சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்கலாம், ஜஸ்ட் இதை அவள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரம் நல்ல கலர் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எந்த அரிசி வந்து யூஸ் பண்ணாலும் சரி கொஞ்சமும் வந்து அவள் சேர்த்து செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, சோடா மாவு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.